தமிழக கவர்னர் அகம் குளிர தரிசனம் செய்து ஆசி பெற்ற தலமும் ஒரே மேடையில் ஒரே நேரத்தில் 1000 நாதஸ்வரங்கள் தமிழ்கள் முழங்கி ஷோடச திருக்கல்யாணம் எனும் 16 தெய்வங்களின் கல்யாண வைபோகம் கண்ட வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டை ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தில் பக்த கோடிகளுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். ஏறத்தாழ 46 லட்சம் பக்தர்கள் எழுதி 54 கோடி மந்திரங்களை கொண்டு மந்திரமே இயந்திரமாக அமைக்கப்பட்ட இந்த ஆரோக்கிய பீடம் இன்னைக்கு விசேஷமான முறையில் 73 பரிவார தெய்வங்களோட அருள்பாலித்துக்கின்றிருக்கார். 10/4/2019 புதன்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை யக்ஞஸ்ரீ டாக்டர் முரளிதர சுவாமிகள் முன்னிலையில் ஸ்ரீ தன்வந்திரி பெருமாளுக்கு நவ கலச திருமஞ்சனம். வைபவத்தில் கலந்து கொள்ள கைலை ஞானகுரு டாக்டர் முரளிதர சுவாமிகள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறார். தீராத நோய்களையெல்லாம் தீர்த்து வைக்கும் ஸ்தலத்தில் பதம் பதிப்போம். உடல் பிணி உளப்பிணிகளை அகற்றி அழித்து அகமகிழ்வோம். இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லா விதமான நலன்களும் பெற வேண்டதுக்காக ஆரோக்கியம் பிரதானமாக கருதி ஓமங்களும் ஜபங்களும் பிரார்த்தனைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த பகவான் ஒரு கையில் அமிர்த கலசமும் இன்னொரு கையில் சீந்தல் கொடியோடு சேவை சாய்க்கிறார். திருமார்பல விசேஷமான முறையில் சதஸ்கோப் அணிந்திருக்கார். சாலிகிராம மாலையோடு மகாலட்சுமி திருமார்பல கொண்டு ஸ்ரீ ஆரோக்கிய லட்சுமி சமேத தன்வந்திரியாகவும் ஸ்ரீ வைத்தியலட்சுமி சமேத வைத்தியராஜனாகவும் போற்றப்பட்டு வருகிறார். தன்வந்திரி பீட்டம் நலம் நல்கிடும் பீட்டம், தன்வந்திரி பீட்டம் நலம் நல்கிடும் பீட்டம், நோயற்ற வாழ்வு தரும் மருத்துவ பீட்டம், நோயற்ற வாழ்வு தரும் மருத்துவ பீட்டம், இது முரளிதர சுவாமிகளின் அற்புத பீட்டம், இது முரளிதர சுவாமிகளின் அற்புத பீட்டம்.